Hi viewers, welcome to our channel My Home Videos. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Hi viewers, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் இந்த வீடியோல கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போறேன். அது என்னங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிம்பிளா ஈஸியான ப்ரிபரேஷன் மெத்தட் தாங்க, ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஃபஸ்ட் கடாயை நல்லா சூட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பாதாம், கிஸ்மிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், டக்குன்னு ஒரு ரெசிபிங்க இது. பால் இருந்தால் போதும், கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் போதும், ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா எம்மியாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பாதாம் பருப்பும் கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை பண்ணி வந்தாச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தேவையோ, ஒரு கப்பு பால் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் சேமியா எடுத்துக்கலாம். இது வந்து ராகி சேமியாங்க, நீங்கள் வேணால் நார்மல் பேமினோ சேமியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேமினோ சேமியா பதில் இந்த ராகி சேமியா போட்டாவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த ராகி ஃப்ளேவர் எல்லாம் பச்சை வடை போகும். நார்மலாக சேமியா பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கஸ்டர்ட் வச்சு சேமியா பண்ணி கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெசிபி டேஸ்ட்டும் சரி. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நான் சர்விங் பவுலில் எடுத்துக்கிறேன். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பால் வந்து கொதி வரணும், கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இலாச்சி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ திருப்பிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை. நான் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு ரெண்டு கப்பு சீனி ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுச்சுன்னா ஸ்வீட் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணுண்டாலும் கம்மியாக போட்டுக்கலாம், உங்களோட விஷ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீனி ஃபுல்லாக கரையிற வரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு பால், இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ராகி சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா கொதிச்சா அந்த பச்சை வாடை போடணும், ப்ளஸ் அந்த சேமியா வந்து நல்லா குக் ஆகணும். நார்மலாக பேமினோ சேமியா வந்து போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும், இது வந்து ராகிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கிட்டு வெந்துட்டா இல்லையா செக் பண்ணிக்கிட்டு வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக் பண்ணப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டு நறு நறுன்னு இருக்கும். இப்போ நம்ம அந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பாலோட சேர்த்து கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் மில்கில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த கஸ்டர்ட் ஃப்ளேவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கஸ்டர்ட் போட்ட உடனே பால் வந்து கட்டியாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பி விட 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 கொஞ்சம் கட்டியாகிட்டே இருக்கும், நல்லா சேமியா டெக்ஸ்சருக்கும் நல்லா வருங்க. ராகி சேமியா வித் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திருப்பிக்கிட்டே இருங்க, ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நார்மலாக இப்படியே வேணுண்டாலும் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டி பதம் வேணுண்டாலும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் ஏர் பபுள்ஸுங்கிறது வெளியே வருது. இந்த மாதிரி கொதி வந்துச்சுன்னா நல்ல டெக்ஸ்சராக இருக்கும் கஸ்டர்ட் வந்து.
அவள் தாங்க ராகி சேமியாவோட கஸ்டர்ட் ராகி சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லைட்டா சேமியா ஃபுட்டிங் கூட சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கொதி வந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்தந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிகான் கப் கேக்ஸு இந்த மாதிரி மேக்கிங் இருக்கும் இதில் வந்து நான் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு சில சைஸில் நான் இதை வந்து சேமியா கஸ்டர்டை ரெடி பண்ணிக்கிறேன் அதோடு சேர்த்து ஒரு கப்பு டீ குடிக்கிற கப்பு இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும் அந்தந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு டீப் ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட 2 hours 1 hour அவங்கவுங்க ஃப்ரிட்ஜை பொறுத்து இருக்குங்க சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் 1 hour ஹாஃப் அன் ஹவரில் கூட ஒரு சில டீப் ஃப்ரீசர் ரெடி ஆயிரும் நல்லா ஐஸ் கியூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹார்ட் சிம்பிள் ஃப்ளவர் சிம்பிள்ஸ் எந்த சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம ஊற்றிக்கிட்டு ஃப்ரீசரில் 2 hours or 3 hours இல்லாட்டா 1 hour கூட ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா கஸ்டர்ட் ஃபுட்டிங் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதுக்கப்போ அப்டேட் ஆகணும் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹார்ட் ஷேப்பில் ஃப்ளவர் ஷேப்பில் நூறு ஃப்ளவர் ஷேப்பில் எனக்கு வந்துடுச்சு மற்றதெல்லாம் எங்கள் பசங்க சாப்பிட்டாங்க கப் கேக்கு பாருங்கள் கப் ஃபுட்டிங் கூட ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்